என் பேர் பிரகாஷ், முத்தையா ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். இந்த வெள்ள நிவாரண நிதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மழை பெஞ்சப்போ எங்கள் வீட்டில் வந்து உள்ள முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. அதில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்டில் எல்லாம் போச்சு, வண்டி செலவாச்சு. மொத்தம் சேர்த்து ஒரு 16-17,000 ரூபா கிட்ட அவுட்டு. இப்போ வந்து இந்த 6,000 ரூபா நிதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு, சம்பெல்லாம் அடைச்சி, மழை தண்ணி நல்லா நிறைய உள்ளே வந்துருச்சு. அது கொஞ்சம் டவுன் ஸ்பேஸ் இருந்ததுனால மழை தண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்துருச்சு. அது வந்ததுனால என்னாச்சுன்னா வெளியில் எங்கேயும் போக முடியல, 4 நாள் ஆஃபீஸ்க்கும் போகல, எங்கேயும் போகல, ஃபுல்லாக வீட்லேயே டம்ப் ஆகி கரண்ட்டும் இல்லை அந்த டைமில். அது நம்ம கவர்மெண்ட் வந்து டக்குன்னு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்லாம் எதனா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணி, கரண்ட்லாம் கட் பண்ணி, யாருக்கும் புரளி கலப்பி தேவையில்ல, பிரச்சனை உண்டாக வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருந்தாங்க, நல்லாயிருந்து. பட் இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 4 நாள் ஆஃபீஸ் போகும்போது லாஸ் ஆஃப் இதெல்லாம் ஆகாமல் அந்த இதெல்லாம் இருந்திருக்கும். உங்கள் லாஸ் ஆஃப் பிளே, உங்களுடைய பைக் செலவு, நீங்கள் இருந்த வீட்டுக்குள்ளே பொருளான சேதாரம், இதெல்லாம் மொத்தமாக குமுலேட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டிருக்கு? எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 16-17,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. இல்லை கேஷாக போனது ஓகே, வர வேண்டி இப்போ வேலைக்கு போய் சம்பளம் வந்துருக்கு, அதெல்லாம் சேர்த்தா ஒரு 20,000 ரூபாய் துணி போனது. ஆ, துணி மணிலாம் அதில் அதான் மொத்தம் ஒரு 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் போச்சு. ஒரு 2-3 பட்டு புடவைலாம் போச்சு. அந்த 2 டாக்குமெண்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரு 2-3 சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஐ மீன் நனைஞ்சி கிழிஞ்சே போச்சு. ஸோ அதை திருப்பி ரீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கணும், அவ்வளோதான். மற்றபடி வர ஒன்றும் இல்லை. ஓகே தான். இது அட் ப்ரெசென்ட் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, வேறு என்ன ஒரு செலவு பண்ணுறது, இப்போ நான் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண சார் அந்த ரெடி பண்ணலாம், அதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு அட் ப்ரெசென்ட் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப பெருசு சொல்ல முடியாது. ஷேப்பால் இருந்து வரேன் சார். நேற்றுக்கு டோக்கன் கொடுத்தாங்க சார், 6,000 ரூபா நிவாரணத்துக்கு. அது வந்து இன்றைக்கி வாங்க வந்துருக்கேன் சார். மழை அதிக மழை காரணமாக எங்கள் வீடெலாம் கொஞ்சம் சேதமாயிடுச்சு, தெருக்கில் ரொம்ப சேதம். ஆனால் வந்து கார்பரேஷன்காரங்க ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க, புயல் வேகத்தில் வந்து உதவி பண்ணாங்க. நான் எப்படி புயல் வந்ததோ அதே மாதிரி கார்பரேஷன்கள் சும்மா சொல்லக்கூடாது, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சும்மா சொல்லக்கூடாது. புயல் வேகத்தில் வந்து வேலை பார்த்தாங்க சார். சார், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும் 6,000 கொடுத்தது கிடையாது. தளபதி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. லால்முத்து கிராஸ் ஸ்ட்ரீட் சேப்பாக்கத்துலேருந்து வரோம். ஃபுல்லாக மழை தண்ணி, வீடு கொஞ்சம் சேதாரமாயிடுச்சு. அதனால் வந்து முதல்வர் நிஜாம் புயலுக்காக நிவாரண நிதி கொடுத்துருந்தாங்க, டோக்கன் நேற்று வந்து கொடுத்தாங்க, இன்றைக்கி பணம் வந்து வாங்கிட்டேன். இந்த ரேஷன் ஆஃபீஸில் தான் வந்து வாங்குறது, பணம் வாங்கியாச்சு. ரொம்ப புயல் நிறைய தண்ணி வந்துருந்தது. கார்பரேஷன் உடனே வந்து துரிதமாக வந்து வேலை பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏரியா நல்லா சுத்தமாக இதுவாக போயிடுச்சு. அதனால் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். 6,000 கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது. போதுமான தொகை எந்த ஒரு முதல்வரும் கொடுக்காது இவர் கொடுத்துருக்கிறாரு. தளபதி ஐயாவுக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேவைகள் இருக்குது, யூஸ் ஆகும். இந்த கொடுத்த பணத்துக்காக யூஸ் ஆகும். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒரு நாள் வருமானம் அப்படின்றது எவ்வளோ? ஒரு நாள் வருமானம்னா 500 ரூபா. இந்த 500 ரூபாய்க்கு இப்போ 6,000 ரூபாய் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற கவுன்சிலருங்களுக்கு, முதலமைச்சருக்கும், எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை அவங்க காதுக்காது ஃபாத்திமா பாஷா சொல்லுங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களுக்கு, எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சீங்க? ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் எங்களுக்கு. அது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, அது ரொம்ப உதவியாக இருக்குது. கொடுத்தவங்க எல்லாருக்கும் நல்லா நன்றி. என்ன என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? முஷ்ராபேகம் ஸ்ட்ரீட்டு. உங்களுடைய ஒரு நாள் வருமானம்ன்றது எவ்வளோ? அது 500 ரூபாய் தான். 6,000 ரூபாய்ங்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.